வெல்கம் டு சூப்பர் டூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்டாலியன் ஸ்ட்ராபெரி ரோல்ஸ். அதாவது இது ஒரு வகையான ஸ்வீட் பன். ஸோ இதுக்கு வந்து நம்ம பேஸ்ட்ரி க்ரீம் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுவோம், மாவு தனியாக பிசைஞ்சிட்டு அதில் ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி கட் பண்ணி பேக் பண்ணக்கூடியது தான் இந்த ரோல்ஸ். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ்ட்ரி க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்கலாம். இதுக்கு 1/4 கப் மைதா எடுத்துட்டு 1/2 கப் மில்கில் வந்து நம்ம நல்லா இதை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அதுக்குள்ளே டேரெக்டாக ஆட் பண்ணால் லம்ஸ்க்கு கட்டி தட்டிக்கலாம். ஸோ அதனால இந்த ஸ்டெப் பண்ணுறோம். ஸோ அங்கே ஆல்ரெடி 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிட்டோம். ஸோ மீதி 1/2 கப் பால், 1/4 கப் சர்க்கரையை பொடி பண்ணின சர்க்கரை இல்லைனா ஐசிங் சுகர் ஆட் பண்ணலாம், 1/2 டேபிள்ஸ்பூன் கரைச்சி வச்சுருக்கிற அந்த மைதா பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கெட்டியாகிற வரையும் இதை வந்து கட்டி இல்லாமல் நம்ம கலர போகிறோம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் ரேசின்ஸ், டியூட்டி ஃப்ரூட்டி என்ன வேணால் ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதையும் ஒன்று சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பேஸ்ட்ரி க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு தயாரிக்கலாம், எப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ மாவு தயாரிக்கிறதுக்கு 1/2 கப் ப்ளஸ் 1/8 கப் வந்து பால் தேவை. அதில் வந்து நான் கொடுத்துருக்குற குவான்டிட்டி அளவுக்கு ட்ரை ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நேரம் வச்சுருக்கோங்க. இதுக்கு வந்து பால் ஆட் பண்ணுறப்போ ஒரு மிதமான சூடில் இருக்கணும், அப்போ தான் ஈஸ்ட் இதாகும், ஃபர்மெண்ட் ஆகும். இதுக்கப்புறமா இங்கே மாவு தயாரிக்கிறதுக்கு 1/2 கப் மைதா, 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரைத்தூள், வெனிலா எக்ஸ்ட்ராக்டு, 1 துளி உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய். இதை எல்லாத்தையுமா போட்டு ஃபஸ்ட்டு நல்லா இதை வந்து நல்லா பிசறி விட்டுக்கோங்க. அந்த வெண்ணெயும் நல்லா வந்து உங்களுக்கு கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஈஸ்ட் மிக்சர் வந்து நம்ம இங்கே வந்து ஆட் பண்ண போகிறோம். மாவு தயாராகிடுச்சு, இது சாஃப்டாக இருக்கும். இதை கொஞ்சம் நேரம் ஃபர்மெண்ட் பண்ண வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒர்க்கிங் ஸ்பேஸில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு இந்த மாவை நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த மாவை எடுத்துகிட்டு நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா பெருசாக நம்ம வந்து இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம வந்து பேஸ்ட்ரி க்ரீம் தடவ போகிறோம். ஸோ இதை வந்து ஓரளவுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்க்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, ஈவன் திக்னஸில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சுருக்கிற அந்த க்ரீம், ஸ்ட்ராபெரி க்ரீமை வந்து இதில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். சைடில் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் அதை வந்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம ரோல் பண்ணுறப்போ வந்து ரொம்ப அப்ளை பண்ணோன்னா வெளியில் வந்துடும். ஸோ இந்த ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம இதில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் இப்படி வீடியோவில் காமிக்கிற மாதிரி மெதுவாக இதை வந்து நம்ம ரோல் பண்ணணும். ரோல் பண்ணுறப்பவே சைட்ஸ் எல்லாம் வந்து சீல் பண்ணிக்கோங்க, ஸோ தட் அந்த க்ரீம் வெளியில் வராமல் இருக்கும். இப்போ நல்லா ஈவனாக ரோல் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைரலாக கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸில் அது இருக்கும். ஸோ ஈவன் திக்னஸில் இந்த சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு ஒரு பீஸையும் இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்து அந்த மாவு லேயர் அண்ட் பேஸ்ட்ரி க்ரீம் இருக்குது. இதை நம்ம வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நம்ம எந்த ட்ரேயில் வச்சு பேக் பண்ண போகிறோமோ அதில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவன் வந்து நான் 175 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணேன். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அவன் டு அவன் டெம்பரேச்சர் வேரி ஆகும். ஸோ அது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, டைமும் வேரி ஆகும். ஸோ இதை எடுத்துட்டு 6:00க்கு முன்னாடியே நம்ம இதில் வந்து மெல்டட் பட்டர், அதாவது உருக்கின வெண்ணெயை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ சுவையான இட்டாலியன் ஸ்ட்ராபெரி ரோல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக வீட்டில் பண்ணலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் இன்னொரு ரெசிபியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நிரஞ்சனா சங்கர் நாராயணன். நன்றி, வணக்கம்.